தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம் வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி கடந்த சில நாட்களாக இலங்கையிலிருந்து இங்கு இல இலண்டன் வந்திருக்கும் மிக முக்கிய அரசியல்வாதிகளை சந்தித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முக்கியமான நெடுங்காலமாக தமிழ் தேசியம் தொடர்பாக தமிழர்களுடன் இணைந்து தமிழ் தாயகம் தொடர்பாக போராடி வரும் முக்கிய அரசியல்வாதி அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்று சந்திக்க இருக்கும் பிரமுகர் யால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் திரு மாவை சேனாதி அவர்களை இந்த நிகழ் நிகழ்ச்சிக்கு அழைத்து மிக முக்கியமான விடயங்களை கலந்துரையா கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் திரு மாவை சேனாதி அவர்களை தீபம் தொ தொலைக்காட்சிக்கு இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் 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 உங்களுக்கு முதல் பல அரசியல்வாதிகளையும் இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல்வாதிகளையும் நாங்கள் சந்தித்தோம் நீங்கள் இங்கு லண்டன் வந்ததன் நோக்கம் குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் அதாவது இலங்கை அரசாங்கத்தினால் அரசாங்கத்தின் அமைப்புகளால் திட்டமிட்ட முறையில் தமிழ் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இடம்பெற்று வரும் நில அபகரிப்பு தொடர்பான ஒரு பிரதான மகாநாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றது அனைவருக்குமே பொதுவாக புலமிருந்த மக்கள் வாழ் மக்களுக்கு தெரியும் அது தொடர்பான நிகழ்ச்சிகளையும் அவ்வப்போது தீபன் தொலைக்காட்சியும் ஏனைய ஊடகங்களும் வழங்கி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கு லண்டன் வந்ததன் நோக்கம் ஒரு நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக உலகத்திற்கு வெளிப்படுத்துவதும் தொடர்ச்சியாக நில அபகரிப்பினை அபகரிப்பு இடம்பெற்று வருவதனை தடுத்து நிறுத்துவதற்குமான ஒரு யுக்தியாக ஒரு செயல் ஒரு சரியான தீர்க்கமான ஒரு செயல்நிலையினை முன்னெடுப்பதற்காக இந்த வரவும் அமைந்திருக்கிறது என்று கேள்விப்படுகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த வரவு அதாவது இந்த நில ஆக்கிரமிப்புக்கு தொடர்பான மகாநாட்டுக்கு நீங்கள் வந்ததன் நோக்கம் எவ்வாறு நிறைவேறி இருக்கின்றது அந்த அதன் 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 தொட இதனைத் தொடர்ந்தும் எவ்வாறான செயல்நிலை செயற்பாடுகளை எடுக்க இருக்கின்றீர்கள் என்றே இது என்பதை சுருக்கமாக கூற முடியும் ஆமாம் மிக்க நன்றி அதனால் நேர்கள் என்னுடைய சொந்த குரலை தேக்க முடியாமல் இருக்கும் இது இலங்கை நாட்டிலே இருக்கின்ற சுவாத்தியத்துக்கும் இருக்கின்ற சுாத்தியத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது பல வகையிலும் இந்த நாட்டினுடைய மலைக்கும் குளிரிலும் நான் அகப்பட்டு கொண்டேன் அதனால் என்னுடைய சொந்த குரலை பாவிக்க முடியாமைக்காக நான் மன்னி மன்னி மன்னித்துக்கொள்ள வேண்டும் மிகவும் முக்கியமாக நாங்கள் ஒரு மகாநாட்டுக்கு வந்திருந்தோம் அதாவது பிடிஎஃப் என இயக்கங்களும் இணைந்து ரெண்டு நாள் மகாநாட்டை இலங்கையிலே தமிழர்களுடைய பிரதேசங்களில் அரசினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நிலங்களை விடுவிக்கின்ற முயற்சியில் ரெண்டு நாள் கருத்தரங்குகளையும் அதற்கான வழிமுறைகளையும் அப்படி நாங்கள் அந்த நிலங்களை மீட்கலாம் பற்றியும் பேச்சுக்கள் இடம்பெற்றன மிகச்சிறந்த ஆய்வாளர்கள் அறிஞர்கள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அந்த மாநாட்டிலே இருக்கிறார்கள் மிக நல்ல விடயங்களை நாங்களும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனால் வடக்கிலே அறுபது ஆண்டுகளின் தொடர்ச்சியாக போர் முடிந்தது என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்ததுக்கு பின்னரும் வடக்கு பகுதியிலே கணிசமான நிலங்கள் தமிழ் மக்களுக்கு உரித்துள்ள உறுதியுள்ள சொந்த காணிகள் அவர்கள் பாரம்பரிய பாரம்பரியமாக பல நூறு ஆண்டுகளாக வாழ்ந்த அந்த பூமியை பெரும்பாலான நிலங்களை அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய படைகள் அதை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அந்த ஆக்கிரமித்த நிலங்களை எங்களுக்கு இன்னும் அதிகமான கவலையை தருகின்ற விடயம் என்னவென்றால் அமைச்சரவை அந்த நிலங்களை க கையகப்படுத்துவதற்கு தீர்மானம் எடுத்து அதை அறிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட உதாரணமாக வழிவடக்கு என்கின்ற காங்கேசுந்துரை தொகுதி பிரதேசம் ஐம்பத்தி ஒம்பது தசம் அஞ்சு சதுர கிலோமீட்டர் பிரதேசம் நாற்பத்தி ஐந்து கிராம சேவை பிரிவை கொண்ட பிரதேசம் மிகவும் வளமான விவசாய மண் வேளாண்மைக்குரிய ஏற்ற சிறந்த உற்பத்தி செய்கின்ற ஒரு மண் விட சிறந்த மீன்பிடிக்கின்ற வளத்தை கொண்ட கடற்பிரதேசம் மயிலிட்டி துறைமுகம் போன்ற பிரதேசங்கள் அந்த பிரதேசத்துக்குள்ளே அரசாங்கத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அதனாலே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொரு குடும்பங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலங்களுக்கு இடையில் வெளியேற்றப்பட்டன அதில் நானும் ஒருவனாக இருப்பதுதான் அதிலே இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சியாக இடம்பெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே உச்சநீதிமன்றத்திலே சரத்தன் சில்வா அவர்களுடைய தலைமையிலே உச்ச நீதிமன்றத்திலே எங்களால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மிகவும் பிரபலமான வழக்கறிஞர்கள் குறிப்பாக கனகீஸ்வரன் சுபந்திரன் கணேசலிங்கம் போன்றவர்கள் இப்பொழுது விட்டார் அவர் இந்த வழக்குக்கு ஒரு அடிப்படையாக இருந்தவர் ஒற்றை நாட்டிலே மறைந்து விட்டார் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த திரு அப்பாத்திரை விநாயகமூர்த்தி போன்றவர்களும் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தோம் அடிப்படை மனித உரிமை வழக்கு அடிப்படை உரிமை வழக்கு அந்த வழக்கிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் வழங்கப்பட்ட தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது இராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த மக்களை அது குறித்தான மக்களை அந்த மண்ணிலே மிகழக்கூடிய வைத்த வேண்டும் என்று ஆனால் இராணுவம் அல்லது அரசாங்கம் என்றே நான் குற்றம் சுமத்த விரும்புகிறேன் அரசாங்கம் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்காமல் சொன்ன ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ரெண்டு ஆண்டுகளாகிறது ஒருபதினத்தை விடுவித்திருக்கிறார்கள் ஏனைய பகுதி இன்னும் முக்கியமாக இருக்கின்ற காங்கிரஸ் துறைமுகம் பலால் விமானத்தளம் அப்படிப்பட்ட இடமும் அங்கே இருக்கின்றது அதன் அதை சாட்டி விமான விஸ்தரிப்புக்காகவும் துறைமுக விஸ்தரிப்புக்காகவும் நிலங்கள் தேவை என்று அரசாங்கத்தினுடைய படைகள் தன்னிச்சையாக த தங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி யாருக்குமே தெரியாமல் பாராளுமன்ற பிரிதர்களுக்கு கூட தெரியாமல் அந்த காணி சொந்தக்காரர்களுக்கு கூட அங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் பல கட்டடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன பல தனியார் காணிகளிலே த தலசவன என்ற ஒரு பெரிய விருதி காட்டியிருக்கிறார்கள் ஒரு ஹோட்டல் அதிலே அவர்கள் பயிரங்கமாக சுற்றுலா பயணிகளை அழைத்து அங்கே அவர்கள் அந்த வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக கோல்ஃப் கிரவுண்ட் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர்லேயே அங்கே தனியாருடைய காணிகளே கட்டப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது இராணுவ தளபதிக்கு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஜனாதிபதிக்கு மாளிகை கட்டப்படுவதாக சொல்லுகிறார்கள் ஜோகாட் தொழிற்சாலை கட்டப்பட்டிருக்கிறது ஆனபடியால் இந்த விவரமெல்லாம் என்னுடைய வழக்கு இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அன்றைக்கு நாங்கள் நூற்றுக்கணக்கானவர்களை அழைத்து இந்த வழக்கை தாக்கல் செய்ய சொன்ன பொழுது ஒரு சிலர் தான் முன் வந்தார்கள் அச்சம் காரணமாக வரவில்லை அந்த வழக்கில் ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு விரோதமாக இந்த கட்டடங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன எங்களுடைய தனியார் காணிகளில் அதுதான் முக்கியமான பிரச்சனை அது எங்களுடைய மக்களுக்கோ அந்த சொந்தக்காரர்களுக்கோ எங்களுக்கோ தெரியவில்லை ஆனால் நாங்கள் அதை அறியக்கூடியதாக இருந்தது அந்த நிலத்திலே இன்றைக்கு பகிரங்கமாக அமைச்சரவை அங்கீகாரம் அளித்து அந்த நிலங்களை சட்டபூர்வமாக கையேற்பதற்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் மீண்டும் நாங்கள் எங்களுடைய வழக்கு என்னுடைய வழக்கை தொடர தொடர் எங்களுடைய வழக்கறிஞர்கள் வாதாடி அது சேனாத் ராஜாவுடைய தனிப்பட்ட எண்ணத்துக்காக அல்ல அவர் பாராளுமன்ற பிரதிநிதி அவர் அந்த அனைத்து மக்களுக்காகவும் அந்த வழக்கை தொடுத்து போராடி கொண்டு இருக்கிறார் விட நாங்கள் நூற்றுக்கணக்கான போராட்டங்களை தொண்ணூறாம் ஆண்டுகளிலிருந்து கூட நாங்கள் போராடி இருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம் எல்லோரும் அறிவார்கள் ஆனால் இப்பொழுது இறுதியாக நாங்கள் நடந்த ஒரு போராட்ட களத்திலே திரு சுமந்திர அவர்கள்தான் அழைத்தார் நீங்கள் ஒரு ஆயிரக்கணக்காக நீங்கள் முன்வாருங்கள் நாங்கள் ஒரு உச்ச ஒரு வழக்கை போட்டு அதுவும் அதை ஒரு போராட்டமாக மாற்றுவோம் என்று கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் கிட்டத்தட்ட அந்த வழக்கை தாக்கல் செய்ய முன்வந்திருக்கிறார்கள் இதுதான் முன்னேற்றமானது அதாவது வடக்கில் உயர் பாதுகாப்பு வளையத்திற்குள் நிலங்களை வைத்திருக்கின்ற ஐயாயிரம் பேர் வழக்கு அதற்கு மேலாக வருவார்கள் வந்தவர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைவிட யாழ்ப்பாணத்தினுடைய ஆயராக இருக்கின்ற தோமஸ் சவுந்தரநாயகம் அவர் இப்பொழுது பதவியை ஓய்வு பெற இருக்கிறார் அவர் கூட ஐம்பத்தி ரெண்டு வழக்குகளை எங்களோடு சேர்ந்து போட்டிருக்கின்றார் அதனுடைய கருத்து என்னவென்றால் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்கு போகத்தான் விரும்புகிறார்கள் நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு போட்ட பொழுது எங்களிடம் கேட்டார்கள் உங்களுக்கு மாற்றுக் காணிகள் அல்லது நட்டுகிடு தருவதற்கு ஆயத்தம் நீங்கள் தருவீர்களானது இவர்களால் நட்டுகிடு தர முடியாது நாங்கள் அப்படி வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றோம் அது நீதிமன்றத்திலேயே எங்களால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டால் எங்களுக்கு எங்களுடைய பாரம்பரியமாக நிலம் நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை ஆனால் அரசாங்கம் பொது தேவைகளுக்கு என்று சட்டத்தை பாவித்து நிலத்தை எடுக்கின்ற அதிகாரத்தை அவர் கொண்டிருந்தாலும் உதாரணமாக நாங்கள் சுட்டி காட்டினோம் ராஜபக்ச அவர்களுடைய அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே வீரக்கொட்டியான இடத்திலே விவசாயிகளுடைய பூமியை விமான விசரிப்பிக்காக எடுத்த பொழுது அந்த மக்கள் அங்கே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் உடனடியாக அவர்கள் அடுத்த மாதமே அந்த இடத்தை மாற்றி இப்போது புதுமாத்தல் என்பதற்கு கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய நிலங்கள் என்ற காரணத்தினால் அதை பற்றி பொருட்படுத்தாமல் எங்களுடைய போராட்டங்கள் எதிர்ப்புக்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய குடிமக்களுக்கே அங்கே இருக்கிற நிறங்கள் பகிர்ந்து எதிர்காலத்தில் அளிப்பதற்கு போதாது மிகவும் வளமான தொழிற்சாலைகள் உள்ள இடம் சில முக்கியமான தளங்கள் இருக்கின்ற இடங்கள் அந்த இடத்தில் பொது தேவைகளுக்கு என்ற பெயரில் அறிவித்தலை கொடுத்து கைய கையகப்படுத்த போகிறோம் என்று சொல்லி இராணுவ தேவைகளுக்காக அந்த இடத்தை பாவிக்கிறார்கள் இதுதான் ஒப்புக்கொள்ள முடியாது நாங்கள் எதிர்த்து போராடவும் இப்பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருடைய வழக்குகள் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு வழக்குகளும் ஐம்பத்தி ரெண்டு வழக்குகள் மதகுரு மத ஆயர் கிறிஸ்துவ மத ஆயர் திரு சவுந்தரநாயகம் அவர்கள் உடைய சார்பிலும் அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவது என்றால் நாங்கள் இப்பொழுது அன்று தீர்ப்பு அளித்த தீர்ப்புகள் கூட இன்றைக்கு இருக்கின்ற நீதித்துறை உள்ள அதிகாரங்கள் எல்லாவற்றையுமே பதினெட்டாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் எல்லாம் முறைக்கு ஜனாதிபதியினுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வரப்பட்டுவிட்டது சுதந்திரமான நீதி சேவை ஆணைக்குழு இல்லை சுதந்திரமான தேர்தல் ஆணைக்குழு இல்லை சுதந்திரமான சேவை ஆணைக்குழு இல்லை இப்படி இருக்கிற நிலைமையில் நான் பின் அதை பற்றி தேவைப்பட்ட பொழுது சொல்லலாம் எங்களுடைய இன்னொரு வழக்கிலே சிராணி பண்டார நாயக்கன் நீதியரசருக்கு என்ன நடைபெற்றது நாங்கள் பேச வருவோம் அரபடியா தான் நான் முன்கூட்டியே சொல்லுகிறேன் எங்களுடைய போராட்ட நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தையும் நாடி நியாயம் கேட்க விரும்புகிறோம் அதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ இல்லையோ என்பது வேறு கேள்வி ஆனால் நாங்கள் மிக தெளிவாக நான் இந்த மகாநாட்டிலேயே கூட அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றேன் ஐரோப்பாவிலே துருக்கி நாட்டுக்கும் சைப்ரஸ் நாட்டுக்கும் இடையிலே துருக்கினாலே சைப்ரஸுடைய ஒரு பகுதி பிரதேசத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட பொழுது எழுந்த ஒரு போராட்டத்தை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம் அந்த போராட்டத்தின் சம்பமான சம்பவம் தொடர்பாக இருந்த ஐநா கொண்டு வரப்பட்ட ஆவணங்கள் நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட ஆவணங்கள் நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கின்றோம் அதிலே ஒரு பெண்மணி லிஸ் லோய்சோவ் என்கின்ற ஒரு பெண்மணி ஒரு பெண்கள் இயக்கத்தை அதற்காக தங்களுடைய நிலங்கள் இராணுவத்தினாலே துருக்கி இராணுவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட நின்று ஒரு ஒன்பது ஆண்டு காலமாக அவர் நடத்திய போராட்டத்திலே அந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் மனித உரிமை பே பேரவைக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்தார் அதன் பின்னணியில் ஐரோப்பிய மனித உரிமை பேரவையிலே ஐரோப்பிய ஐரோப்பியன் காமிஷன் அன்ற அமைப்பிலே ஒரு வழக்கை அவர்கள் அந்த சட்ட அதாவது ஐநா பொறிமுறைகளுக்குள்ளே அப்படி சில வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் பதினாறு நீதிபதிகளை கொண்ட ஒரு அந்த நீதிமன்றத்தை அமைத்து அதிலே மூன்று விதமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நிலத்தை விடுவிக்க வேண்டும் இராணுவம் அதை வெளி வேண்டும் அதைவிட அதற்கு நட்டமாக அதாவது டேமேஜஸ் என்று தான் சொல்கிறார்கள் ரெண்டு விதமான தீர்ப்புக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணிக்கு அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட டொலர் கணக்கிலே பார்த்தால் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் டொலர் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு தீர்ப்பு ஒன்பது லட்சத்து பதினைஞ்சாயிரம் டொலர் அதற்கு அதை என்னுடைய ரெண்டு மடங்கு என்று நான் நினைக்கிறேன் சைப்ரஸ் டொலரிலே அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நிலத்தை விட விட வேண்டும் என்று அங்கே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று தீர்ப்புகள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட அந்த அந்த தீர்மானத்தை துருக்கி நடைமுறைப்படுத்தவில்லை என்பதற்காக பிரிட்டன் அரசாங்கம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது விட்டது அந்த நேரத்திலே தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு அண்மையில் ஐநாவினுடைய மனித மனித உரிமை பேரவை அல்லது அதுக்கான கமிஷன் அதுக்கான ஒரு உப குழு அதை ஆராய்ந்து துருக்கி அதை நிலமுறைப்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தி நிறைவேற்றியதை நாங்கள் அறிவோம் அறுபடியால் எங்களுடைய வழக்குகளை தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கள் எங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தாத அரசாங்கமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சர்வதேச ரீதியாகவும் அதாவது மனித உரிமை பேரவை போன்ற சர்வதேச அரங்குகளை நாடி அந்த வழக்குகளை தாக்கல் செய்யவும் ஆயத்தம் செய்ததனுடைய அடிப்படையாகத்தான் எங்களுடைய ஒரு போராட்டத்தின் ஒரு கட்டமாக இந்த நீதி நீதி கோரிக்கையையும் வைத்து அந்த பெண்மணியை சொன்ன அந்த உமன் வா த ஹோம் என்பதுதான் அந்த தலைப்பு அப்படி எங்களுடைய மண்ணிலும் நாங்கள் அப்படி திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த மாதிரியான நடைமுறைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று அதற்கு நாங்கள் புலம்பெயர்ந்த அமைப்புக்களை புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுடைய மண்ணைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய நிலங்கள் மீது அவர்கள் உரிமை கொண்டாட வேண்டும் அதற்காக வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் அதற்காக அவர்கள் போராட வேண்டும் நாங்கள் அங்கே போராடுவதற்கு எடுக்கின்ற தீர்மானங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை இந்த நில ஆக்கிரமிப்பிலிருந்து ராணுவத்தை எங்களுடைய சொந்த நிலத்திலிருந்து உறுதி காணிகள் இருந்து இராணுவத்துடன் வெளியேற வேண்டும் நான் வார்த்தைகளை மிக கவனமாக பாவிக்கின்றேன் அவர்களுக்கு முன்னாலேயே நாங்கள் இன்றைக்கு சொல்லி போராடுகின்றோம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடுத்திருக்கின்றோம் அந்த 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 போராட்டம் நாங்கள் தொடர்ச்சியாக தொடங்குவதற்கு நாங்கள் நாங்கள் இப்பொழுது தான் நடத்தி வந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக அப்படியான ஜனநாயக முறையிலான போராட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டும் அந்த மண் தமிழ் நிலமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி ஒரு தமிழ்நிலம் இருக்கின்ற பொழுது தான் எங்களுடைய தமிழர் ஆட்சியையும் அங்கே நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த இலக்கை நாங்கள் நிறைவேற்றலாம் ஆனால் அப்படியாக இதில் எந்த விதமான கட்சி வீதங்கள் அல்லது மனிதருடைய வேறுபாடுகள் வைத்தியெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய களத்திலே நாங்கள் நடத்துகின்ற அந்த போராட்டங்களுக்கு புலத்திலே இருக்கின்றவர்களும் இந்த காணி சொந்தக்காரர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் நான் நான் சொன்ன நாடுகளெல்லாம் நாங்கள் அவர்களை பலரை சந்தித்திருக்கின்றோம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் நீங்கள் எல்லாரும் ஒருமித்து சர்வதேச ரீதியாக இந்த வழக்குகளை தாக்கல் செய்யவும் வாதாடவும் அதே நேரத்தில் எங்களுடைய புலத்திலே களத்திலே போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது நீங்களும் இங்கே போராட்டங்களை அந்தந்த நாட்டு சட்டங்களையும் மதித்து அதற்கு உட்பட்டு அந்தந்த நாடுகளுடைய அரசாட்சிகளை எங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய முறையில் அவருடைய போராட்டங்கள் இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போ உள்ளகத்தில் அதாவது இலங்கையில் ஒரு ஒரு காணி ஒரு நபர் அது ஒரு காணியின் உறுதியை வைத்திருப்பார இருந்தால் அந்த உறுதியை அடிப்படையாக வைத்து அல்லது அவருக்கு சொந்தம் என்று அவரை உறுதிப்படுத்தும் அந்த உறுதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு வழக்கு போடும் பட்சத்தில் ஒரு நீதி கிடைக்காத நிலைமை தான் காணப்படுகின்றது என்பதை தெளிவாக சொல்லுகின்றீர்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் உணர்கிறீர்களா இந்த கட்டத்துடன் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றது வந்து இந்த கட்டத்திலிருந்து உறுதியாகின்றதா அல்லது உள்ளூரிலேயே சில நடைமுறைகள் மூலம் இதை நினைக்கிறேன் நான் நீதி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் உச்ச நீமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மீது எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தது ஆனால் அரசு நான் அரசும் தான் சொல்லுகிறேன் நீதி எதிர்காலத்தில் வழங்கப்படுமா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் அரசு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அந்த மக்களை அந்த மண்ணில் கூடிய குடியப்பதற்கு உத்தரவிட்டது அதை நிறைவேற்றவில்லை என்பது நான் குற்றம் சுமத்துகிறேன் அது அரசாங்கத்துடைய பொறுப்பு அதை நிறைவேற்றவில்லை இப்பொழுதும் அந்த நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் முன்னரை விட இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அபடியால் இவ்வளவு காலமும் இன்னும் தனியே நான் சொல்வது வ வலிவடக்கு பற்றி அல்ல அது அது ஒரு ஒரு பகுதி இன்றைக்கு கிளிநொச்சியிலே பல பிரதேசங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன ஈரளடு பிரதேசத்திலே பன்னெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை கைப்பற்றி அந்த நிலத்திலே பத்தாயிரம் வீடுகள் இராணுவத்துக்கே கட்டி கொடுக்குறார்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு சதம் ஒதுக்கேது கிடையாது அதே போல முல்லத்தீவிலே மிக பெரும்பாலான நிறங்கள் அங்கே கைப்பற்றப்பட்டிருக்கின்றன மன்னாரிலே வவுனியாவிலே திருகோணமலையிலே மட்டக்களப்பிலே அம்பாரையிலே தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசம் எல்லாம் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் தமிழர்களுடைய பிரதேசம் என்று ஒன்று இருக்கக்கூடாது தமிழர்கள் என்று ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக அவர்கள் தங்கள் மண்ணில் இருக்கக்கூடாது எங்களுடைய இனப்பெரம்பலை குறிப்பரம்பலை அந்த பலமாக நாங்கள் சுயண உரிமை தத்துவத்துக்கு உரித்தானவர்கள் எங்களுடைய அரசியலை நாங்களே தீர்மானிப்பக்கூடிய அந்தத்துள்ளவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கோட்பாட்டையே சிதைத்துவிட இன அடையாளத்தை அழித்து விட எடுக்கின்ற நடவடிக்கைகள் தான் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் இந்த அரசாங்கத்தினாலே செய்யப்படுகின்றது நீதிமன்றத்திலே நீங்கள் கேட்ட கேள்வி இலங்கை நீதிமன்றத்திலே அந்த நீதிமன்றம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் உத்தரவிடப்பட்டதற்கு இணங்க எங்களுடைய நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை ஒரு பகுதி தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக இப்பொழுது அதை விட அதிகமாக வடக்கு கிழக்கு நான் இப்பொழுது உச்சரித்திருக்கின்ற எல்லா மாவட்டங்களிலும் தமிழர்களுடைய தேசவங்கும் இராணுவத்தினர் இன்றைக்கு அரசு தான் நான் சொல்வேன் அரசு தான் அதுக்கு பொறுப்பு அரசு உத்தரவிட்டால் அவர்கள் அந்த நிலத்தை விட்டுவிட்டு போயிட வேண்டும் அந்த நிலைமை இல்லாத காரணத்தினால் இராணுவத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஜனாதிபதியும் அரசும் அமைச்சரவையும் தான் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுடைய நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் உண்மையானது இந்த இலங்கையிலே அதற்கான நியாயம் கிடைக்கவில்லை என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது சர்வதேச அரங்கிலே ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த நீதிமன்றங்களிலே வாதாடுகின்ற உயர்ந்த வழக்கறிஞர்கள் ராஜதந்திரிகள் அவர்களுடன் நாங்கள் இதை பற்றி அந்த அறிக்கைகளை கொடுத்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் விரைவில் அதற்கான முடிவெடுக்கப்படும் அங்கு இந்த நீதி எப்படி வழங்கப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்ட நீதியின் அடி தீர்ப்பின் அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நிலங்கள் மீண்டும் ஆக்கிரமிக்கப்பட்டு இப்பொழுது ச அமைச்சரவையே அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது அந்த நிலத்தை அங்கீகரிப்பதற்கு ஆனபடியால் அந்த இனத்தின் மீது கொடுக்கப்பட்ட வழக்கு அது மீறப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் சர்வதேச அரங்கை நாடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதைப்பான் நான் இப்பொழுது குறிப்பிட விரும்புகிறேன் அதை நாங்கள் ஆராய்ந்து மிக விரைவில் அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு கண்டித்தால் நாங்கள் இப்பொழுது மகாநாட்டிலும் மற்ற இணைய அரங்கிலும் நாங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நீதித்துறை வரும் பொழுது குறிப்பாக அதோட சார்ந்து இருப்பதனால் இந்த கேள்வியை கேட்கலாம் நினைக்கின்றேன் அதாவது உயர் நீதிமன்ற நீதி அமைச்சர் சிராணி பண்டாரநாயக்கா பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடுத்திருக்கின்ற வழக்குக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக உணர்கின்றோம் அதாவது திவினகும சட்ட மூலத்தை அமுலாக்க கொண்டு வந்தபொழுது அதுக்கு அதற்கு மாகாண சபையின் அங்கீகாரம் எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஒரு குரல் எழுப்பப்பட்டது அந்த அங்கீகாரம் வட மாகாண சபை கொடுக்க மறுத்தது அதன் பின்னணியில் அது அது ஒரு மாகாண சபை அதற்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால் அதனை அமுல்படுத்துவதில் மத்திய அரசாங்கத்திற்கு அது அமல்படுத்துவதில் மத்திய அரசாங்கத்தால் முடியாது போகின்றது அந்த நிலம் அடிப்படையில் அந்த வழக்கினை சிராணி பண்டார நாயக்கா அந்த திவினகுமார் சட்டத்தை அமல்படுத்த முடியாது என்று வழக்கு தீர்மானித்தார் அதன் பின்னர் பின்னர் அவா அவரின் பதவியும் நீக்கப்பட்டது என்ற வரலாறு பொதுவாக நாங்கள் அறிந்த விடயம் குறிப்பாக இது இந்த விடயம் இந்த விடயத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது எங்கள் மக்களுக்கு தொடர்புள்ள ஒரு வழக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டது என்று சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அப்பொழுது தமிழ் தேசிய த தமிழ் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது திரு அமிர்தலிங்கம் த தலைவராக இருந்த தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களுடைய தலைமையில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கு பெற்ற முடியாமல் அவர்கள் விலகிச் சென்ற நேரத்தில் அந்த பாராளுமத்தை விட்டு ஆறாவது திருத்த சட்டத்திற்கு நாங்கள் ஏற்க மாட்டோம் பாராளுமத்தையுடைய காலத்தை நீடிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் பதவி விலகிய நேரத்தில் தான் இந்த பதிமூன்றாவது திட்டத்தை ஜிஆர் ஜியாவதனாக கொண்டு நிறைவேற்றினார் அதில் ஒரு அதிகாரமும் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை வடக்கு கிழக்கு இணைப்பு அதன் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது அந்த இணைத்த முறைதான் தான் ப்ரொசீச்சரல் ஃப்ளோ என்று தான் நீதியரசர் சரத்ஜன் சில்வா அதைக்கு சொன்னார் அதை திரும்பும் பாராளுமன்றத்துக்கு அதை கொண்டு வந்து நிறைவேற்றலாம் என்ற கருத்தும் அங்கே அது உள்ளகமாக உள்ளூடாக கொண்டிருந்தது அரசாங்கம் ராஜபக்ச அரசாங்கம் அதை இந்திய பிரதமர் பிரதமருக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே ஹாவரா மாகாநாட்டிலே அது அது அதை அவர் நிறைவேற்றவில்லை அது எங்களுக்கு மிக தான் வடகிழக்கு பிரிக்கப்பட்ட விடயத்தில் எங்களுக்கு மிகவும் ஆனால் நாங்கள் அந்த வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்ற கொண்ட கருத்தை நாங்கள் திடமாக கொண்டிருக்கிறோம் அது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இனப்பெச்சியை தீர்க்கப்படுகின்ற பொழுது அது ஏற்படும் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்றோம் அதே அடிப்படையில் தான் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் மாகாண சபைக்கு இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் அங்கே இருக்கின்றன அதை இந்த அரசாங்கம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏ ஏற்கனவே இந்த சட்ட மூலத்திலே அதாவது பதிமூன்றாவது இடத்திலே இருக்கிற பிறவினங்கள் ஒற்றாட்சி அமைப்பிலே ஒரு முறையான அதிகாரப்பதிவை கொடுக்கக்கூடாது என்பதற்கு நல்ல உதாரணங்கள் இருக்கின்றன பதிமூன்றாவது திருச்சட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விடயங்கள் பலவற்றை இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் திருப்பி எடுத்துவிட்டன எஞ்சி இருக்கின்ற அதிகாரங்களையும் காணி அதிகாரம் மற்றது போலீஸ் அதிகாரம் இவற்றையெல்லாம் கொடுப்பதற்கு ராஜபக்ச அரசாங்கம் பூரணமாக மறத்து வருகிறது அதனிடையே ஒரு கொஞ்ச அதிகாரம் அதாவது மாகாணங்களுக்கு உரிய நிதியை கையாளுகின்ற அதிகாரம் அதுதான் திவிநிகும என்று அது மிக கஷ்டமாக இருக்குது சொல்லுறதுக்கு அந்த மொழி சிங்கள மொழி தெரிந்தாலும் அவர்கள் இப்படித்தான் நிறைய புது சொற்களை எல்லாம் எங்களுக்கு பூர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்த படி மசோதா அது சட்டம் மூலம் அல்ல சட்ட மூலம் தான் நான் குறிப்பாக சரி அந்த அந்த மசோதாவை மசோதா என்பது சட்டமாக வருவதற்கு முந்தைய நிலை அதை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்வதற்கு மைந்த ராஜபக்சாவுடைய தம்பியை அவர் மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்டிருப்பவர் ராஜபக்ச அதை விட அவருடைய தம்பி இன்னும் அதிகாரத்தை பொருளாதார விஷயத்திலே முழு பெரும்பாலான நிதி வரோசல் திட்டத்திலே அறுபத்தி ஐந்து வீதம் ராஜபக்ச குடும்பத்துக்கு செல்வதாகத்தான் குற்றச்சிமத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு வரவசை திட்டத்தில் அதிலே மிகப்பெரிய பகுதி எல்லா அமைச்சர்கள் இருந்தாலும் பல அமைச்சுக்கள் இருந்தாலும் வசூல் ராஜபக்ச பொருளாதார அமைச்சருக்குத்தான் இன்னும் நிதி சம்பந்தமான அதிகாரங்கள் கூடுதலாக நடைமுறைக்கு விடப்பட்டிருக்கின்றது அவர் இந்த எஞ்சியிருந்த ஒரு சின்ன அதிகாரமாக இருக்கின்ற நிதியை கையாளுகின்ற மாகாண சக்திக்கு சபைக்கு உரித்தான சில அதிகாரத்தை கூட திருப்பி பெறுவதற்கான முயற்சி எடுத்து பொருளாதார வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு எதிராக எங்களுடைய வழக்கறிஞர்கள் குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் அந்த வழக்கு என்னுடைய பெயர்தான் தான் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று என்னுடைய பேர்லே அந்த பதவி வழக்கு போடப்பட்டது என்றால் அரசியல் அமைப்பிலே சொல்லப்பட்ட விடயங்களுக்கு எதிராக இந்த மசோதா திவிநகுமா மசோதா மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற கொஞ்சம் அதிகாரத்தையும் பறைக்கிறது என்பதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை அந்த வழக்கை விசாரித்த பிரதம நீதியரசர் திராணி பண்டார் நாயக்கா அவருடைய நீதியரசர் குலாம் அந்த வழக்கில் திரு சுந்திரன் அவர்கள் தான் முன்னின்று வாதாடி கொண்டிருந்தது எனக்கு தெரியும் அவர்தான் அந்த வழக்கை போட வேண்டும் என்று வற்புறுத்தி இருந்தார் அவர் இது அரசியலமைப்புக்கு முரண் என்று தீர்ப்பளித்தார் இது இந்த பதினெட்டாவது திருத்தச் சட்டத்திற்கு கீழே பொதுச்சேவை ஆணைக்குழு அதாவது சேவை ஆணைக்குழு என்பது ராஜபக்சாவுடைய கருத்தில் தயவல்தான் இப்பொழுது தங்கியிருக்கிறது அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக சிராணி பண்டார் நாயக்காவுடைய நீதியேசர் குலாம் எங்களுக்கு சாதகமாக அரசியலமைப்பு மாகாணத்துக்கு கொடுத்திருந்த அதிகாரத்தை திருப்பி பெறுவதற்கு பெறுவது முறையற்றது என்று அவர் தீர்ப்பு வழங்கினார் இரண்டாவதாக அந்த அந்த வழக்கிலே அவர் எங்களுக்கு அது பிழை என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார் இரண்டாவதாக அதில் ஒரு மாற்று வழி இருக்கிறது மாகாண சபைகளுடைய சம்மதத்தை பெற்று அந்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யலாம் என்பது அதுவரைக்கும் அந்த சட்டமூலம் அங்கே கொண்டு வர முடியாது பெரும்பாலான சபைகள் அவர்களுடைய அரசாங்கத்தினை கையில் இருக்கிறது வடபகுதிக்கு வந்தால் வடபகுதியிலே ஒரு அதாவது சொல்லப்படுவது தெரிவு செய்யப்பட்ட உறுப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சபை அந்த சபையினுடைய தான் புறப்பட வேண்டும் அதை தெரிந்து கொள்ளாமல் அங்கிருக்கிற ஆளுநர் அவர் இராணுவ ப பயிற்சி கொண்ட பின்னர் இராணுவ தளபதியாக இருந்தவர் அவர் அந்த க அதுக்கு கையெழுத்து இடுவதற்கு முற்பட்டிருக்கிறார் கையெழுத்து வைத்ததாகவும் சொன்னார்கள் அதையும் நாங்கள் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்வது சிராணி மண்டா நாயக்கா அவர்கள் அவருக்கும் அதிகாரம் அப்படி கையெழுத்திட இடமில்லையென்று சொன்னார் இரவோடு இரவாக பாராளுமன்றத்திலே ஒரு குழுவை தெ தெவுக்குழுவை போட்டு இம்பீச்மெண்ட் என்று சொல்லுகின்ற குற்றவியல் பிரியை கொண்டு வந்து ஒரு பிரதம நீதியரசர் ஒரு பெண்மணி சிங்கள பெண்மணி என்பதை கூட பாராமல் அன்றைக்கு தெற்கிலே அவருக்கு புரிமுகம்தான் போடப்பட்டது அவரை புரியன்னு வர்ணித்தார்கள் அவருடைய தீர்ப்புக்கு எதிராக அவருக்கு எதிராக பலவிதமான போராட்டங்களை கொண்டு நடத்துவதற்கு முற்பட்டார்கள் அப்படியெல்லாம் அவரையே இறுதியாக நீக்கிவிட்டார்கள் இதை கொண்டு தான் நாங்கள் சொல்லுவது எதிர்காலத்தில் நீதித்துறை என்னவாக இருக்கப் போகிறது அதுதான் இறுதியாக எங்களுக்கு ஒரு சாதகமாக கிடைச்ச தீர்ப்பு ஒன்று நாங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் என்று நான் அதை கவனமாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அதுதான் உண்மையாக நடந்த சம்பவம் எதிர்காலத்திலே நீதித்துறை எப்படி இருக்கும் என்று உலகத்திலே அதை கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அப்படி ஒரு நீதித்தை நீக்கலாமா என்று நாங்கள் சொல்லுகின்ற நாடுகளெல்லாம் எல்லாம் கேட்கிறார்கள் இப்ப தற்பொழுது பார்த்தால் இப்ப ஜெனிவாவில் எடுக்கப்படும் தீர்மானமாக இருந்தாலும் சரி ஏனைய சர்வதேச நாடுகளாக இருந்தாலும் சரி இலங்கையில் இறுதி கட்டத்தில் அதாவது யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றத்திற்கு எதிரான பிரேரணைகளை முன்வைப்பதிலும் அதை அந்த போர்க்குற்றத்திற்கு ஒரு சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்றும் வலியுறுத்தி வருகின்றன அது ஒரு புறம் இலங்கையில் தொடர்ச்சியாகவே ஒரு ஒரு அரசியல் தீர்வு வேண்டி போராடி வரும் ஒரு சமூகத்திற்கு அரசியல் தீர்வு தொடர்பான பிரேரணை எதையும் பொதுவாக சர்வதேச அரசுகள் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஏனைய ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி அவை அந்த அந்த விடயத்தில் குறிப்பாக தமது கவனத்தை குவிக்கவில்லை இந்த இடத்தில் இந்தியா மட்டும்தான் மூ பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்றதை ஒன்றை உருவாக்கி அதனை அமுல்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவ்வப்போது அழுத்தங்களையும் கொடுத்து வருகின்றது அதாவது குறிப்பாக சில ஒரு 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 அந்த தமது நாட்டில் ஒரு தேர்தல் நடைபெறும் பொழுதும் அல்லது தமது நலன் கருதியும் ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றது பயமுண்டாம் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்தால் ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழர்களுக்கு ஒரு அரசியல் ஒரு சுதந்திரமான தம்மையே தாம் ஆட்சி செய்யும் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று வேண்டுமென்றே பொதுவாகவே கூறி வருகின்றது ஒவ்வொரு தேர்தலிலும் அது தொடர்பான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றது இந்த கட்டத்தில் அதாவது தமிழ் அதாவது இலங்கைக்குள் தற்பொழுது ஒரு ஒரு வேறுபட்ட நாடு அதை இரு நாடுகளை உருவாக்குவதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு கதைப்பதே கதைப்பதற்கே முடியாத நிலை தான் உள்ளது அதாவது அப்படி கதைத்தால் அது ஒரு பயங்கர பயங்கரவாத சட்டம் என்ற அடிப்படையில் அவர்களை அவரை சிறைப்படுத்த முடியும் ஆனால் ஒரு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த இலங்கைக்குள் ஒரு சுதந்திர ஆட்சி ஒன்றை ஒன்றை தமிழர்களுக்கான சுதந்திர ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கு தமிழர் தமிழர் அரசியல் கட்சிக்கு உரிமை உண்டு இந்த அடிப்படையில் தற்பொழுது சர்வதேசம் அனைத்தும் போர்க்குற்றத்தை தான் கதைத்து வருகின்றது ஒரு ச தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு பற்றி குறிப்பாக கதைப்பது பெரிதாக கதைப்பதில்லை ஆனால் இந்த விடயத்தை நீங்கள் மிக முக்கியமாக உங்களது கட்சி முக மிக முக்கியமாக அழுத்தி கூறி தொடர்ந்து வருகின்றது இந்த கட்டத்தில் உங்களது செயற்பாடு என்ன மாதிரி அமைய போகின்றது அதாவது ஒரு ஒரு சர்வதேசம் சர்வதேசம் வந்து ஒரு போர்க்குற்றத்துக்கு எதிரான எதிரான ஒரு செயற்பாட்டை முன்னிறுத்துகின்றது ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று தேவை என்று சொல்லுகின்றீர்கள் ஆனால் இலங்கையில் அவ்வாறு இல்லை இலங்கை அரசு வந்து வெளியில் சொன்னாலும் அதாவது தாம் பதிமூன்றாம் சிறுத்தச் சட்டத்தை கொடுப்போம் பதிமூன்று ப்ளஸை கொடுப்போம் என்றாலும் நடைமுறையில் அவ்வாறு இல்லை இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில் உங்களது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை எவ்வாறு இருக்க போகின்றது ஆம் ஒரு நீண்ட ஆழமான கேள்வி எல்லாவற்றையும் போல உதாரணமாக இந்த சர்வதேச போர்க்குற்ற விசாரணை என்பது இன்றைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக உள்நாட்டிலும் வெளி சர்வதேச மட்டத்திலும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது ஏனென்றால் மூன்றாவது ஆண்டாக ஜெனீவாவிலே மனித உரிமை பேரவை ஐநாவுடைய மனதரிமை பேரவையிலே இன்னொரு ஒரு தீர்மானம் வருவதற்கிருக்கின்ற கால சந்தர்ப்பமானபடியாலும் இலங்கை தமிழர்களுடைய நீண்ட நெடிய போராட்டத்தில் இறுதியில் ஆயுத போராட்டத்தின் முனையிலே நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டுமென்று சர்வதேச நாடுகளில் முனைப்புக்கள் அதிகரித்திருக்கின்ற நிலைமையில் நேரத்தில் நீங்கள் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக ஆரம்பத்திலே இந்த சர்வதேச விசாரணை தொடர்பாக போர்க்குற்றத்துக்கு எதிரான தொடர்பாக கனடா தன்னுடைய ஆர்வத்தை காட்டிய போதிலும் பின்பு அமெரிக்கா ஒரு வல்லாதிபத்தியம் வல்லாண்மை கொண்ட ஒரு நாட்டினாலே இந்த தீர்மானம் கொண்டு வர முயற்சிக்கப்பட்டது தமிழ்தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்களுடன் பேசப்பட்டது நான் அது அதிகமாக விவரமாக போக தேவையில்லை அதே போல் நாங்களும் அதாவது இந்த பிரேரணை உருவாக்கப்பட்டதனுடைய அடித்த அடிப்படை மூலத்தை நான் ஒரு ஒரு வரிகளில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த பிரேரணை அதாவது உங்களுக்கு அண்மையிலே தெரியும் சில மாதங்களுக்கு முன்னர் ஐநாவுடைய பொதுச்செயலாளரே இந்த போரை நிறுத்துவதில் ஐநா சபை தோல் கண்டு விட்டது என்ற கருத்தை சொன்னதாக நான் அறிந்தேன் இரண்டாவதாக இலங்கையில் நடைபெற்ற பலவிதமான பிரச்சனைகள் ஒன்று போர்க்குற்றம் போர் விதிமுறைகள் ஐநாவினுடைய எதிர்பார்ப்புக்கள் அல்லது வலியுறுத்தல்களுக்கு அப்பால் ஸோன் அதாவது பாதுகாப்பு பிரதேசங்களுக்கு செல்ல செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடங்களில் பாரிய ஆயுதங்களை கொண்டும் அல்லது குண்டு வீச்சுக்களை கொண்டும் தாக்கி அழிக்கப்பட்ட அந்த சூழல்களை ஐநாவினுடைய சட்டலைட் சூடாக உற்றுநோக்கப்பட்ட விடயங்கள் இருந்து தான் இந்த பிரச்சினை முக்கியத்துவம் பெறுகிறது அதில் கண்ட விடயங்களும் பல தகவல்களும் இப்படியான நேரத்தில் அங்கே ஐநாவினுடைய பல நிறுவனங்கள் அங்கே இருந்து அவைகள் வெளியேற்றப்பட்டு அந்த சூழல்களில் கிடைத்த தகவல்கள் எல்லாம் தான் இன்றைக்கு இந்த போர்க்குற்ற விசாரணை ஆக உருவ உருவெடுத்திருக்கின்றது மனித உரிமை பேரவையினுடைய தலைவி நவநீதம்பிள்ளை அவருடைய அறிக்கை இரண்டாவதாக ஐநா செயலாளர் நாயகத்தினாலே நிறுவப்பட்ட தஸ்மட் தலைமையிலான ஒரு பனையல் ஒரு இன்னொரு குழு அறிக்கை இந்த அடிப்படைகளினால்தான் அடி அடிப்படைகள் இருந்துதான் இந்த போர்க்குற்ற விசாரணைக்கு அடிப்படைகள் ஏற்பட்டிருக்கின்றது அதில் ரெண்டு ஆண்டுகளிலும் முக்கியமாக அமெரிக்கா இந்த பேரணியை கொண்டு வந்த பொழுது அமெரிக்கா கொண்டு வந்தாலே அதற்கு எதிரான நாடுகளுடைய சிந்தனையும் செயற்பாடுகளும் இடம்பெறுவது சர்வதேச அரங்கிலே நாங்கள் எதிர்நோக்கக்கூடியது தான் அப்படி சொன்ன ரெண்டு சந்தர்ப்பத்திலும் பெரும்பாலான வாக்குகளால் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வாக்குகளால் ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவினாலே முன்வைக்கப்பட்ட பிரேரணை இந்தியா உட்பட பல நாடுகளிலே ஆதரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு சர்வதேச இல்லை மனித உரிமை பேரவையினுடைய தலைவி நவனிதம் பிள்ளை அவர்கள் இலங்கைக்கும் வருகை தந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த பிரேரணைகளே சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் உள்நாட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ம சரியா ஒரு மதிப்பு மிக்க த கிரெடிபிள் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு நீதி நியாயமாக நிரூபிக்கக்கூடியதான ஒரு ஆட்களை கொண்ட ஒரு உள் உள்ளூரிலேயே ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்பது முதலாவது முன்வைப்பாக இருந்தது இரண்டாவது எந்த குடிமகன் முழு குடியேற்றம் சம்மந்தமாக எந்த குடிமகன் காரணமாக வெளியேற்றப்பட்டானோ அந்த குடிமகன் அந்த மண்ணிலே மிக குடியேறப்பட வேண்டும் என்கின்ற அங்கே ஒரு தீர்மானம் இருக்கின்றது இராணுவத்தினுடைய பிரசன்னம் தமிழருடைய பிரதேசங்களிலிருந்து குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் இருக்கின்றது இனப்பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்பட வேண்டிய விஷயமும் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது இன ஒழிப்பு நடவடிக்கை சம்பந்தமாகவும் அந்த அறிக்கைகளிலே இடம்பெற்றிருக்கின்றது இந்த பிரேரணையை அமெரிக்கா ஒரு சர்வதேச விசாரணை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்த நேரத்தில் பல நாடுகளுடைய கருத்து என்னவென்றால் அதைவிட தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு என்னவென்றால் ஒரு சர்வதேச விசாரணையின் மூலமாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றால் உள்நாட்டிலே ஒரு விசாரணை நம்பகத்தன்மையாக இருக்க மாட்டாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அது நம்பகத்தன்மையாக இருந்ததில்லை அதற்கான அறிக்கைகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இருந்த பொழுதிலும் சர்வதேசம் அதை வலுப்படுத்தி நிற்கின்றது அப்படி அது சர்வதேச ரீதியாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழுவினால் விசாரிக்கப்படாது விட்டிருந்தால் அல்லது எல்எல்ஆர்சி என்பதை போட்டு கொண்டு வந்து சர்வதேசத்தையும் அவர்கள் சமாதானப்படுத்துவதற்கு முயற்சித்தாலும் அதில் சொல்லப்பட்ட விடயங்களையே இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்கின்ற இந்த சூழ்நில்தான் மீண்டும் இந்த பிரேரணை இன்றைக்கு தீவிரமாக கொண்டு வரப்பட வேண்டும் மூன்றாவது முறையாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே அதற்கான ஒரு அறிவித்தலை தன்னுடைய உரையிலே பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தவ பேருடைய தலைவி அமெரிக்கா அல்லது மன நாடுகள் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இருக்கின்றது நாங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் அப்படி ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செய்து உண்மைகளை அறிய வேண்டும் ஏன் இந்த போர் உருவாகியது அந்த போர்க்குற்றங்கள் எப்படி நிகழ்ந்தன என்பதை அறிந்ததன் அடிப்படையில் இனப்பிரச்சனைக்கான தீர்வும் அந்த அடிப்படையில் இருந்து தோற்றுவிக்கப்பட வேண்டும் அப்பொழுது இந்த இன ஒழிப்பு இந்த ப இறந்தவர்கள் காணாமல் போனவர்கள் நில ஆ இப்படி நிலப்பிரச்சனைகள் எல்லா விதமான அடிப்படையிலும் ஒரு தீர்வுக்கு அந்த தீ அதாவது விசாரணையினுடைய கண்டுபிடிப்புகள் உண்மைகள் அதற்கு அடிப்படையாக அமையக்கூடும் என்ற கருத்தையும் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அது நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இரண்டாவதாக இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக நீங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே ஏற்பட்டிருந்த பதிமூன்றாவது திருச்சை பற்றி குறிப்பிடுகின்றீர்கள் இந்த மூன்றாவது முறையாக இந்த மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் வெற்றி பெற வேண்டும் என்பதிலே மிகவும் கனசரணையாக அந்த பிரேணியை கொண்டு வருகின்ற நாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் இலங்கைக்கு எதிராக ஒரு பிரேணியை கொண்டு வந்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் வளக்கறை காட்டுகிறார்கள் அது முதலாவது இரண்டாவது இனப்பிரச்சனை ரீதியாக அவர்கள் எங்களுடன் பேசியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் சென்ற ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தை மாதம் முதல் ப பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம் சர்வதேசத்தினுடைய முயற்சிகள் காரணமாக குறிப்பாக இந்தியாவுடைய முன்னெடுப்பு காரணமாக ஆனால் நாங்கள் ஒருபொழுதும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக அது அடிப்படையாகவோ அல்லது எடுகோளாகவோ இருக்கும் என்று நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் குறிப்பிட்டது கிடையாது அது ஒரு தீர்வாக இருக்க முடியாது அதற்கு உதாரணமாக இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய உடன்ப அதாவது அறிக்கைகளும் சரி வெளியிடப்பட்ட அறிக்கைகளிலும் சரி இந்தியா தெளிவாக சொல்லியிருக்கிறதிலும் சரி அவர்கள் சொல்கிறார்கள் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு அப்பால் சென்று அட்டமுள்ள வகையில் ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனபடியால் பதிமூன்றாவது திருத்த சட்டம் ஒரு போதுமானது அல்ல அது தீர்வு அல்ல என்பதுதான் அதனுடைய தெளிவு யு யூ கோ பியாண்ட் தெட்டின்மேன் அண்ட் ஃபைண்டிங் அ பொலிட்டிக்கல் சொல்யூஷன் மீனிங்ஃபுல்லி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை தீர்மானிக்க வேண்டியது எது அர்த்தம் உள்ளது என்று தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் நாங்கள் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் தை மாதம் பத்தாம் தேதி முதன்முறை இலங்கை அரசாங்கத்தினுடைய முதல் முறை என்று நான் சொல்வது கடந்த காலத்தை பற்றியல்ல இந்த போர் முடிந்ததுக்கு பிற்பாடான சூழ்நிலையில் நாங்கள் முதலாவதாக முன்வைத்தது உடனடியான பிரச்சனைகள் மீது நாங்கள் நாட்டம் செலுத்தினோம் அதாவது இந்த கைதிகள் போர்க்கைதிகள் விடுதி செய்யப்பட வேண்டும் இந்த காணாமல் போனவர்களுக்கு விடை கிடைக்க வேண்டும் நில ஆக்கிரமிப்புக்கு இராணுவத்தினர் கொண்டிருக்கிற நிலங்களை விட்டு வெளியேறி அந்த மக்களுடைய சொந்த நிலங்களுக்கு போக வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம் இரண்டாவதாக அரசாங்கத்தினுடைய குழு நிமால்ஸ் பாலசிறிசில்வா அமைச்சருடைய தலைமையிலே வந்திருந்த குழு உங்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக நீ உங்களுடைய கருத்து முன்வைங்கள் என்று கேட்டார்கள் நாங்கள் மிக தெளிவாக அதற்குரிய அடிப்படைகள் எல்லாம் முன்வைத்தோம் அதை அதை தாங்கள் ஆராய்வதாகச் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் ஒற்றையாட்சி அமைப்புக்குள் நாங்கள் கொடுத்த அந்த பிரேரணைகள் மீது ஒரு அரசியலமைப்பை ஏற்படுத்த முடியாது இன்றைக்கு இருக்கிற அரசியல் தீர்வு நாங்கள் முன்வைத்து அந்த உள்ளடக்கத்தில் ஒரு தீர்வை எட்ட முடியாது இது தெளிவாக தெரியும் நாங்கள் முன்வைத்திருப்பது மிக தெளிவாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் குறிப்பிடவில்லை நாங்கள் தெளிவாக தமிழர்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் ஒரு த செல்ஃப் ரூல் எங்களை நாங்கள் ஆளுகின்ற ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் மாகா மத்திய அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரங்கள் மாகாணத்துக்கு என்ன அதிகாரங்கள் என்ற அடிப்படையில் அப்படி குறிப்பிடப்படாமல் நாங்கள் தெளிவாக இன்னென்ன அடிப்படைகளில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் ஒரு அரசியலமைப்பு புதிதாக உருவாக்கினால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் இன்றைய அரசியலமைப்பில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது என்பதை நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்டு நாங்கள் ஒரு பிரேரணையை அங்கே முன்வைத்திருக்கின்றோம் அது மிக தெளிவாக அந்த பிரேரணை சர்வதேச ராஜதந்திரிகளுக்கு நிச்சயமாக தெரியும் அவளுக்கு முன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன பிரேரணை என்று குறிப்பாக சொல்ல முடியுமா அதான் நாங்கள் நாங்கள் சொல்லுவது மிக தெளிவாக மாகாணங்களில் மத்திய அரசு தலையிடாத அளவுக்கு மாகாணங்கள் தங்களை தாங்களே தங்களுடைய அந்த விடயங்களை இட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகார பகிர்வு இடம்பெற வேண்டும் என்பதுதான் இளமை உள்ள மக்கள் உடைய சம்மதத்துடன் தான் மத்திய அரசாங்கம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படைகளை கொண்டுதான் அந்த பிரிவைக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு கிட்டத்தட்ட எங்களிடம் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தொரு விடயங்கள் மா மா மாநில சுயாட்சிக்கு இருக்க வேண்டும் அப்படி ஒரு சில அதிகாரங்கள் மத்திக்கு இருக்க வேண்டும் அப்படியான அமைப்பு ரீதியான ஒரு பிரி தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அது பற்றி ஆராய்ந்து நிறைய நேரம் ஏற்படும் அதுக்கான ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் த தற்பொழுது பார்த்தால் அதாவது பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் வந்து ஒரு ஒரு தீர்வுக்கான ஒரு அடிப்படையை தவிர அதுதான் தீர்வு அல்ல அல்ல என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு ஒன்று இரண்டாவது பார்த்தால் ஈவின் அந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தையே பலவீனப்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் மிக முனைப்பாக செயற்பட்டு வருகின்றது அதாவது அதில் அதில் மிக முக்கியமாக இடம்பெற்றது தான் வடக்கு கிழ கிழக்கை பிரித்தது இந்த நிலையில் அதாவது ஒன்று வந்து பதிமூன்றாம் திருத்த சட்டம் அந்த ஒரு தீர்வுக்கான அடிப்படையை தவிர அது தமிழர்களுக்கு தமிழர்களின் அரசியல் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அல்ல என்ற உங்களது நிலைப்பாடும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை உடைத்து அதை பலவீனப்படுத்தி அதற்கு வேண்டுமான காரியங்கள் ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் இறங்கிவிட்டது என்பதும் யதார்த்தமான உண்மை அப்போ ஒரு பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் அடிப்படை தான் என்று சொல்லும் உங்களுக்கும் அந்த யதார்த்தத்தை அந்த அந்த நிலைப்பாடே உடைத்து இரண்டாக பிரித்து ஒரு ஒரு தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு தருவதில் எதுவித முனைப்பும் காட்டாமல் செயற்படும் அரசுக்கும் உங்களுக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த அரசியல் போட்டி வந்து எப்பொழுது வந்து இது ஒரு 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 சம ஒரு 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 தீர்வு நிலைக்கு நிலை இட்டு செல்ல நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் தெளிவாக எங்களுடைய பாட்டை குறிப்பிட்டு இருக்கின்றோம் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து அரசாங்கம்தான் உறுதியில் வெளியேறி போனது நான் எங்களால் முன்வைக்கப்பட்ட ரெண்டு பிரச்சனைகளிலும் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணப்படவில்லை இரண்டாவதாக அவர்கள் எங்களை கேட்டு நாங்கள் முன்வைத்து அந்த பேருந்துகளுக்கு அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் அரசாங்கத்தினுடைய பதிலமங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் சொன்னதுக்கு அப்பால் தான் செல்ல ஆயுத்தம் அதையொட்டி நாங்கள் அதுக்கான அது அரசாங்கம் தான் அந்த பேச்சுவார்த்தை வந்து வெளியேறி போனது அடுத்த ஆண்டு பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே நாங்கள் தெளிவான அறிக்கை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் எங்களிடம் அதற்கான மினிட்ஸ் கூட எல்லாம் இருக்குது என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன தீர்மானம் பெறப்பட்டிருக்கிறது அரசாங்கம் எப்படி எங்களை ஏமாற்றியது என்று ஏன்னா இது சர்வதேசத்துக்குரிய விடயம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று உலகத்தை ஏமாற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சித்தது அதனால் நாங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடர்ந்து இப்படி நாங்கள் போக முடியாது ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கடைசியாக எங்களுடைய அந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றாமல் போய்விட்டார்கள் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய நாங்கள் எங்களுடன் பேசுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவர்களுடன் பேசுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஒரு உள்ளக சேர்ன உரிமை என்பது உலகத்தில் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகின்றது கனடிய சமஸ்டி நீதிமன்றம் கியூபைக் மக்களை பொறுத்தவரையில் வழங்கிய ஒரு தீர்ப்பு அது பிறகு ஒஸ்லோ டிக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் பேசப்பட்ட அந்த அதன் அடிப்பொருள் எங்களாலே ஈர்க்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு சர்வதேசத்தை நாங்கள் வென்றெடுக்க வேண்டியது என்பதற்காகவும் சர்வதேசத்தை நாங்கள் இந்த இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் அது ஏற்கனவே அந்த நிலை அடைந்திருந்த காரணத்தினாலும் உள்ளக சேர்ந்த உரிமை அடிப்படை தத்துவத்தை கொண்டு ஒரு அதாவது சுயாட்சி த செல்ஃப் ரூல் என்ற அடிப்படையை தோற்றுவிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் அது ஒரு சமஷ்டி அமைப்பாக அல்லது அது கான்ஃபெடரலாக அல்லது இப்போ அது அந்த மக்கள் தங்களை தாங்களே ஆளுவதற்கு சில இடங்களில் காமன்வெல்த் என்று கூட ஆஸ்திரேலியாவில் அல்லது சில நாடுகளில் சொல்லப்படுகின்ற முறைகள் இருக்கின்றன அதை நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் நாங்கள் தீர்த்துக்கொள்ளலாம் சர்வதேச அந்த உதவியாக இருக்க வேண்டும் அப்படி அந்த உள் உள்ளக சேர்ந்த உரிமைக்குள் நாங்கள் பேசிய ஒரு தீர்வை எட்டாது விட்டால் அது சர்வதேசத்த தலையீடுகளுக்கு கூடுதலான சந்தர்ப்பத்தை வழங்கும் அதில் இந்தியா எங்களுடைய கருத்து மிக தெளிவாக இந்து மாதமத்தில் பிரதேசத்திலே இந்தியா இதில் முக்கியமான பங்காற்ற வேண்டும் அவர்கள் தொடர்ந்தும் விடுமுறை நிலையில் இருக்க அனுமதிக்க முடியாது நாங்கள் அதுக்கு கட்டளையிடுபவர்கள் அல்ல இந்தியாவுக்குள்ள பொறுப்பை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இந்த இந்து மாத சமுத்திர பிரேதத்திலே இலங்கை தமிழர்களுடைய இனப்பிரச்சனையில் தொடர்ந்தும் மென்போக்கை கடைப்பிடிக்காமல் இந்தியாவே முன் நின்று சர்வதேசத்தை அணுகி எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய கருத்து இன்றைக்கு தேவைப்படுகிறது அதிலும் பல நாடுகள் ஈடுபாடு கொண்டு இருக்கின்றது நாங்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் கூட ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்து பொது திட்டத்தின் கீழ் வேலை செய்வதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படைகளில் இலங்கைக்கு ஒரு அரசியல் தீர்வு ஏற்படும் என்பதை எல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இப்பொழுது உள்ளக சுயநை பற்றி பேசுகின்றோம் உள்ளக சுய நிர்ணய உரிமை அடிப்படையில் நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கு அரசாங்கத்துடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருந்திருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் விலகி சென்று விட்டது இப்பொழுது இந்த மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானம் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இப் இந்த காலகட்டத்தில் பல நாடுகள் இப்பொழுது அண்மையிலே ச தென்னாப்பிரிக்கா அதனுடைய ஜனாதிபதி சூமா அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு ஒழுங்கு செய்வதற்கு ஆயத்தம் என்று சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை சொன்ன பொழுது அவர் கொஞ்சம் பொறுத்திருக்கிறார் சர்வதேச அரங்கிலே பல இந்தியா உட்பட பல நாடுகள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் நாங்கள் அரசு எங்களை ஏமாற்றுவதற்கு இடமளிக்க கூடாது என்பதற்காக பல பொறிமுறைகளை நாங்களும் கையாண்டு வருகின்றோம் அப்படி இது அரசாங்கம் சொல்ல வேண்டியது நாங்கள் முன்வைத்த அரசியல் தீர்வுக்கான அடிப்படைகளை அடிப்படைகள் மீது அரசாங்கம் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் சொன்னது போல இருக்கின்ற அதிகாரத்தையே வடக்கு மாகாண சபையை இவ்வளவு தூரம் மக்கள் பெரும்பான்மையாக அக்கறையோடு அளித்த தீர்ப்பை கூட இந்த அரசாங்கம் இன்னும் ஏற்கவில்லை இனாலும்பதி அதை ஏற்காமல் அந்த மாகாண சபையோடு அவர்கள் ஒத்துழைக்காமல் அந்த மாகாண சபையையும் மக்களையும் இன்னும் சீர்குலைக்கின்ற வேலைகளில் அரசாங்கம் ஈடுபடுவதாகவே நாங்கள் சுமத்த விரும்புகின்றோம் அந்த நிலைமையை நாங்கள் பயிரகமாக சொல்வதற்கு இன்னும் காலம் இருக்கின்றது இன்னும் சில நாட்கள் நாங்கள் அந்த நிலையை அடைய வேண்டி வரலாம் அது சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் ஏனென்றால் சர்வதேசம் இந்த மாகாண சபையை நீங்கள் போட்டியிட வேண்டும் மாகாண சபையை ஏற்க வேண்டும் நாங்கள் உங்களோட ஒத்துழைப்பு வேலை செய்வோம் இந்த தேசத்தை அழிந்து போன தேசத்தை கட்டியெழுப்பவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பவும் நாங்கள் உதவி செய்ய என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கான முயற்சிகளில் நாங்கள் விடுபடுகின்ற பொழுது மத்திய அதாவது ராஜபக்ச அரசாங்கம் எங்களுக்கு அதில் ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பதற்கு நாங்கள் மிகவும் கவலை கொண்டிருக்கின்றோம் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் கூடி தீர்மானிப்போம் மறுபடியால் நாங்களும் அரசாங்கமும் ஒரு அரசியல் தீர்வை எட்ட வேண்டும் என்பது இப்பொழுது அந்த அரசாங்கத்தின் கையில் தான் அதிகமாக தங்கியிருக்கின்றது நாங்கள் உள்ளக சேர்ந்த உரிமையில் அடிப்படையில் இந்த அரசியல் தீர்வை அரசு அல்லது நாட்டுக்குள் தீர்ப்பதற்கு அதாவது ஒற்றையாட்சியின் அடிப்படையில் அல்ல ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இரு தேசிய இனங்களுடைய சிங்கள தேசிய இனம் தமிழ் தேசிய இனம் முஸ்லீம்கள் உட்பட எங்களுடைய பிரேரணைகள் மீது எங்கள் அந்தந்த பிரதேசங்களில் அந்தந்த தேசிய இனங்களுடைய சேரண உரிமை அடிப்படையில் அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தீர்க்கப்படுகின்ற ஒரு ஒட்டி நாங்கள் செல் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அது உள்ளக சேரண உரிமைக்கு தீர்க்கப்படாது விட்டால் அது சர்வதேச அரங்குக்கு செல்ல வேண்டிய நிற்பந்தம் உருவாகும் அதுதான் இப்பொழுது உருவாகி வருகிறது சர்வதேச சந்தர்ப்பங்கள் எப்பொழுதும் ஒரே பொழுது ஒரே மாதிரி இருப்பதில்லை நாங்கள் பல சந்தர்ப்பங்களை இழந்திருக்கின்றோம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மனித உரிமை பேரவையிலே உருவாகி வருகின்ற இந்த தீர்மானங்களும் எதிர்காலத்தில் கூடுதலாக இலங்கையிலே தலையீடுகளை உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த அரசாங்கம் இப்படியாக தட்டிக்கழித்துக் கொண்டு மனித உரிமை பேரவை நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை கூட மதிக்காமல் விடுவதன் மூலம் இந்த அரசாங்கத்தில் இன்னும் அதிகமாக பல தீர்மானங்களை சர்வதேச சமூகம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு உருவாக்கி வருகின்றது இதை தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இந்த சர்வதேச சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதன் மூலம்தான் சிறந்த ஒரு அரசியல் தீர்வையும் தமிழர்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை அந்த தமிழினமாக வைத்து அந்த தமிழ்நிலத்தில் தங்களை தாங்களே ஆளுகின்ற அந்த ஒரு அரசியல் தீர்வை மட்டுவதற்கு இந்த சர்வதேச சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் அதைத்தான் நான் இந்த சம்பத்தத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இறுதியாக ஒரு கேள்வி குறிப்பாக பார்த்தால் அதாவது இலங்கைக்குள் தொடர்ச்சியாகவே இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் இடையிலே பா பாரிய முரண்பாடு காலகாலமாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த பின்னணியில் கிழக்கினை கிழக்கில் குறிப்பாக பெரும்பான்மையாக வாழ்கின்ற முஸ்லீம்கள் வந்து இந்த பிரச்சனையில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் அதாவது குறிப்பாக இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் அரசியல் வாதிகளுக்கும் இடையில் இடம்பெறும் தீர்வு சம்பந்தமான அரசியல் தீர்வு சம்பந்தமான பிரச்சனை என்று வரும்பொழுது முஸ்லீம்களும் தமக்கு தமக்கு தமக்கும் ஒரு அழகு அதாவது கிழக்கில் ஒரு அழகு வேண்டும் என்று குரல் கொடுக்கின்றார்கள் ஆனால் ஒரு அதே நேரத்தில் அவர்கள் ஒரு இணக்க அரசுக்கு சார்பான ஒரு இணக்க அரசியலையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இங்கு ஒரு பிரச்சனை என்று பொழுது தமக்கும் ஒரு அழகு வேண்டும் என்று கேட்கும் அதே முஸ்லீம் அரசியல்வாதிகள் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்தும் செயலாற்றுகின்றனர் இந்த ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு முஸ்லிம்களுக்கு எடுக்கும் இரண்டு தலைபட்சமான இந்த இரண்டு நிலைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருக்கும் இந்த நிலை நிலை நிலையை ஒவ்வாறு ஒரு 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 நீர் ஒரு மைய ஓட்டத்தில் கொண்டு வர முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி ஆக முஸ்லீம் மக்களும் மட்டும்தான் அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்கிறார் என்றால் எங்களில் ஒரு சாராரும் வேலை செய்கிறார்கள் அது எங்களுக்கு பாதகமானது தான் சென்ற நாங்கள் எங்களை பொறுத்த வரையில் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது எங்களுடன் இணைந்து விறுசுற எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் முஸ்லீம்களுடைய சுயர்நா உரிமையை அங்கீகரித்து ஒரு அரசியல் தீர்வை காண்பதில் நாங்கள் எப்படி உடன்பாடு கொண்டவர்கள் அவர்களை அரவணைத்து செல்வதற்கு நாங்கள் மிகவும் விசுவாசமாக அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாநிலம் ஒன்றாக வருவதற்கு முஸ்லீம் மக்களுடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் அதே போல ஒரு சிறந்த அரசியல் தீர்வு முஸ்லீம்களுக்கும் வேண்டுமானால் எங்களுடைய உதவியும் அவர்களுக்கு வேண்டும் அதனுடைய ரெண்டு முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும் பின்னிப்பிணைந்து ஒன்று இருக்கின்ற சமூகம் ஒன்றாக ஒரு அரசியல் நோக்கோடு வேலை செய்ய வேண்டும் அதை நோக்கித்தான் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்வதாக இருந்தால் சென்ற கிழக்கு மாகாண சே தேர்தலிலே நாங்கள் ஒரு பாரிய முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை உலகம் அறியும் முஸ்லீம் காங்கிரஸ் வந்து அரசாங்கத்தோடு இருந்த பொழுதிலும் நாங்கள் ஒரு பொறுமுறையை குறிப்பிட்டிருந்தோம் கிழக்கு மாகாணத்திலே நாங்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றுபட்டு வேலை செய்தால் இலங்கை அரசியலேயே பெரும் மாற்றம் ஏற்படும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டு கொண்டு முஸ்லீம் மக்களுக்கு முதலமைச்சர் பதவியே நாங்கள் விட்டு கொடுக்க ஆயிட்டம் என்று சொன்ன அந்த நல்லெண்ணத்தை நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி இருந்தும் பதினோரு உறுப்பினர்கள் எங்களிடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னும் ஒருவர் வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் ஆட்சி அமைத்திருப்போம் அப்படி போ அப்படி இருந்தாலும் கூட நாங்கள் அந்த நியமனம் செய்யப்பட வேண்டியவர் பொருத்தமாக இருந்தால் அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட ஒரு முஸ்லீமை கூட நாங்கள் நியமித்து அவரை எங்களுடைய ஆட்சிக்குள்ளே உட்படுத்தி இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு மனவிருத்தமான ஒரு விடயம் முஸ்லீம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சி இருந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மிகப்பெரிய ஆற்றல் உள்ள அறிவு உள்ள சக்திகள் எல்லாம் இங்கோடு பேசினார்கள் முஸ்லீம் காங்கிரஸும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் ஒன்றுபட்டு இங்கே ஒரு ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று ஆனால் சில முஸ்லீம் தலைவர்களுடைய சில தன்னலமான அல்லது அவர்களுடைய சுய போக்குகள் அந்த நல்லெண்ணத்துக்கு இடமளிக்கவில்லை இலங்கை அரசில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்கள் விளக்கச் செய்தது முஸ்லீம் மக்களுக்கு மிகவும் கவலை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இன்றைக்கு தமிழர்கள் என்னென்ன பிரச்சனைகளை இருக்கின்றார்களோ இன்றைக்கு முஸ்லீம் மக்களும் பேரின சக்தி பேரினவாத சக்திகளினாலே சிங்கள பேரினவாத பௌத்த பேரினவாத சக்திகளினாலே இன்றைக்கு அவர்களும் அந்த அனுபவங்களை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் மதுகுதிகள் தாக்கப்படுகின்றது அவருடைய நிறங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன எங்களோட முறையிடுகிறார்கள் நீங்கள் தான் எங்களுக்கும் குரல் கொடுக்கணும்னு சொல்கிறார்கள் நாங்கள் குரல் கொடுப்போம் அவர்களுக்காக போராடுகின்றோம் நாங்கள் போராடி அல்லது நீதிமன்றத்தில் வழக்காடி ஒரு தீர்ப்பு உச்ச நீத்திலே கிடைக்குமாக இருந்தால் அது முஸ்லீம் மக்களுக்கும் பயனுள்ளதாகத்தான் அமையும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதன்படியாக நாங்கள் எதிர்காலத்திலும் அவர்களை இப்பொழுதும் நாங்கள் பேசுகின்றோம் முஸ்லீம் காங்கிரஸுடன் நாங்கள் கோபம் கொள்ளவில்லை அந்த முஸ்லீம் மக்களை நாங்கள் நேசிக்கின்றோம் அவர்களை மீள குடியேற்ற வருமாறு நாங்கள் அழைக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் போதிய வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நாங்கள் இப்பொழுது வடக்கு மாகாண சபையிலே ஒரு முஸ்லீம் குடிமகன் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் நாங்கள் ஒரு முஸ்லீம் ஒரு அறிவு சக்திகளை எல்லாம் நாங்கள் ஒரு உறுப்பினரை நியமித்திருக்கின்றோம் அவர்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் எல்லா விஷயங்களிலும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் அதபடியால் ஏற்கனவே சத்ரமன்னார் நாயக்கா அவர்களால் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே தொண்ணூறாம் ஆண்டுகளிலே முன்வைக்கப்பட்ட பிரயணைகளில் நீலந்திருச்சியில் அவர்களும் பீசன் தயாரிக்கப்படும் சொன்னாலும் அது எங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது அதிலே அவர்களுக்கும் ஒரு அலகு முஸ்லீம்கள் தங்களுடைய மக்களை தாங்களே ஆட்சி செய்யவும் தங்களுடைய நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் அதே நேரத்தில் தமிழ் மக்களும் அவர்களும் இணைந்தும் அந்த ஆட்சியை பங்கு கொள்வதற்குமான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அழகு என்ற அடிப்படையிலும் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பிரேணை வந்திருந்ததை நான் நினைவிட விரும்புகிறேன் எதிர்காலத்திலும் அவருடைய நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடனும் பேசி நாங்களும் முஸ்லீம் மக்களும் அவர்களுக்கு உரித்தாக தங்களுடைய தாயக மண்ணிலே ஒன்றுபட்டு ஆளுகின்ற தமிழ் பேசும் மக்கள் ஆளுகின்ற மத ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் ஒரே அடக்குமுறைக்குள் ஒடுக்குமுறைக்குள் பேரினவாத சக்திகளின் அழிப்பு நடவடிக்கைகளுக்கு உள்ளாகின்ற இனம் தமிழ் முஸ்லீம் மக்கள் தங்களை தாங்கள் ஆளுகின்ற ஒரு தீர்வை காணுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் மிக்க நன்றி இவ்வளவு நேரமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாவை சேனாதிராஜா அவர்களை சந்தித்து மிக முக்கியமான விடயங்கள் பற்றி கலந்துரையாடினோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்கால நடவடிக்கைகள் தீர்வு சம்பந்தமாக அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் எவ்வாறு முஸ்லீம் க அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயற்படுவது என்று பல விடயங்களையும் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக கலந்துரையாடினோம் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி மிகவும் உடையதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு வர இருக்கின்றோம் இந்த இடத்தில் குறிப்பாக எமது கலையகத்துக்கு வந்து தா தீபம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக உங்களது செவ்வியை தந்ததுக்கு மிக்க நன்றி திரு மாவி அவர்களே மிக்க நன்றி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபம் ஒளிபரப்புக்கும் என்னுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய நம்பியை தெரிவித்து நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன் மிக்க நன்றி மிக்க நன்றி இத்துடன் எமது சந்திப்பு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்